வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குளிர்காலத்தில் தண்ணி கம்மியாக குடிக்கிறதால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கோடை காலத்து கூட ஒப்பிடும்போது குளிர்காலத்தில் யாரும் நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் குளிர்காலத்தில் அதிகமாக தாகம் எடுக்காது. ஆனால் நிபுணர்கள் சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8-9 கிளாஸ் தண்ணியாவது குடிக்கணும். ஏன்னா நிறைய தண்ணி குடிக்காமல் இருக்கிறது உங்களுக்கு பல கடுமையான பிரச்சனைகளை உண்டு பண்ணுமா. குளிர்காலத்தில் தண்ணி குடிக்காமல் இருந்தா என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நீரிழப்பு. உடம்புல தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் போது நீரிழப்பு ஏற்படலாம். நீரிழப்பு ஏற்படும் போது உடம்புல எலக்ட்ரோலைட்டுகளோட அளவும் குறையும், இது மூளையும் பாதிக்கக்கூடும். அதனால குளிர்காலத்துல நிறைய தண்ணி குடிக்க மறக்காதீங்க. தசை பிடிப்பு. எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது உயிரணுக்களுக்கு சிக்னல் அனுப்பக்கூடிய ஒரு வகையான கனிமம். மேலும் அதோட குறைபாடு செல்களை குறிக்காது. இது தசை பிடிப்பு, பலவீனமான நினைவாற்றல், வலிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். வறண்ட சருமம். குளிர்காலத்தில் வறண்ட காற்றால் மட்டும் இல்லைங்க, குறைஞ்ச அளவில் தண்ணி குடிக்கிறதால கூட சரும வறட்சி ஏற்படக்கூடும். அதனால் இளம் வயசுலேயே முகத்தில் சுருக்கும், பல்லெல்லாம் கூட விழ ஆரம்பிக்கும். அதனால் உங்கள் சருமம் குளிர்காலத்திலையும் வறட்சி இல்லாமல் பாதுகாக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்க பழகுங்க. சிறுநீரகத்தை பாதிக்கும். உடம்புல தண்ணி பற்றாக்குறை இருக்கும்போது இரத்த நாளங்கள் ஹைப்போதலாமஸுக்கு ஒரு சிக்னல் அனுப்புறதோட வாசோப்ரெசின் ஆன்டிடைரக்ட் ஹார்மோனையும் வெளியிடுது. இந்த ஹார்மோனானது சிறுநீரகங்களில் இரத்தத்தை விட குறைவான அளவில் தண்ணி இருக்கிறத குறிக்கும். இது சிறுநீரகத்தோட வடிகட்டும் செயலை சரியாக செய்ய விடாமலையும் தடுக்கும். மேலும் சிறுநீரக குறைவாகவும் அடர்த்தியாகவும் கருமையாகவும் மாற்றிடும். அதனால் போதுமான தண்ணி குடிக்கிறது மூலமாக மட்டும்தான் நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்க முடியும். குறைந்த இரத்த அழுத்தம். உடம்புக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அப்படி உடம்புக்கு தேவையான தண்ணி கிடைக்காத பட்சத்துல ஹைப்போடென்ஷன் அல்லது குறைந்த இரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படக்கூடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.